மிராஜா எங்க போற எங்க போற டாக்டர் ஊ லியாங்தி பிணையில இவர் பேர்ல ஒரு ரோடு இருக்கு ஈப்போலியோ இவர் பேர்ல ஒரு ரோடு இருக்கு சரி இதெல்லாம் விட்டுட்டு சைனா யூனிவர்சிட்டியில இவருக்கு ஒரு செல வச்சிருக்காங்க யார் இவர் வாங்க இன்னும் கொஞ்சம் அலசி பாப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் டாக்டர் ஊ மலேசியா பினிங் மாநிலத்தில் பிறந்திருக்கார் இவர் அயல்நாட்டில் போய் படிச்சிருக்காரு அங்கே சிறந்த மாணவராகவும் சிறந்த மருத்துவராகவும் பல விருதுகள் பெற்றிருக்காரு இப்போ உள்ள காலகட்டத்தில் கோவிட் நைன்டீன் எப்படி நம்மளை துன்புறுத்துதோ அதே மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னுக்கு 1910 மஞ்சூரியன்ற நோய் சீனாவை மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிலையில் தாக்கியிருக்கு இது என்னடா நோய் அப்படின்னு குழம்பியிருந்த சீனா தொற்று நோய் ரிசர்ச்சில் இருந்த நம்ம டாக்டர் ஊவை இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ண கூப்பிட்டுருக்காங்க நம்மளே இது வைரஸ்னு கண்டுபிடிச்சார் இந்த வைரஸ் எப்படா பரவணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்மோன் என்னும் ஒரு மிருகம் இருக்குல்ல அதான் அந்த மிருகத்தை வச்சு சட்டம்லாம் செய்ய மாட்டாங்க அந்த புசு புசுன்ற குளிர்காலத்தில் போடுவோமே இந்த சட்டம் மூலியமாக தான் இந்த வைரஸ் பரவி இருக்கு இந்த வைரஸ் ரொம்ப பரவலாக காற்றின் வாயிலாகவும் பரவியிருக்கு இதை நம்மளே கண்டுபிடிச்சிட்டாரு காற்றின் வாயிலாக தான் பரவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம டாக்டர் ஊ என்ன பண்ணார்னா ஏற்கனவே மருத்துவத்துக்கு யூஸ் பண்ண மாஸ்க் இருக்குல்ல அந்த மாஸ்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதாவது துணியாலையும் பஞ்சாலையும் மாடிஃபை பண்ணி N95 இப்போ நம்ம பாய்க்கிறோம்ல மாஸ்க்கு N95 அதை கண்டுபிடிச்சது நம்ம டாக்டர் ஊ லியாங்தே தான் அது மட்டும் இல்லைங்க டாக்டர் ஊவும் அவர் கூட சேர்ந்த மருத்துவ குழுவும் சீன அரசாங்கத்துக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் நடமாட்டத்தை குறைச்சி நோய்வாய்ப்பட்டாங்களே அவங்கள தனிமைப்படுத்தி இறந்தவங்கள வந்து புதைக்காமல் எரிச்சிருக்காங்க இந்த நடவடிக்கையால் நோயோட தாக்கம் சில மாதங்களிலேயே கட்டுப்படுத்தப்பட்டுச்சு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மலேசியாவுக்கு திரும்பி வந்த டாக்டர் ஊ இப்போல ஒரு கிளினிக் தொடங்கி அதாவது ப்ரைவேட் கிளினிக் தொடங்கி வாழ்ந்து வந்தார் 1960 டாக்டர் ஊ உடல்நலக்குறைவாக காலமானார் நேயர்களே இவர் சேவை ஒரு மதிக்கத்தக்க ஒரு சேவை இவர் கண்டுபிடிச்ச மாஸ்க் N95 மாஸ்க் தான் வந்து இப்போ நமக்கு எவ்வளோ உதவுதுன்னு நமக்கு தெரியுது இவரை பாராட்டக்கூடிய வகையில் தான் இவர் பிறந்த இடமான பிணைங்களையும் இவர் வாழ்ந்த இடமான ஈப்போலையும் இவர் பேரில் ஒரு ரோடு இருக்கு சைனாவில் மேற்கத்திய மாடர்ன் மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியதே நம்ம டாக்டர் ஊ தான் அவர் சேவையை பாராட்டி சைனா யூனிவர்சிட்டியில் அவருக்கு ஒரு சிலையை வச்சு கொண்டாடுறாங்க இதை விட ஒரு புதிய தகவல் சொல்லிட்டான் நம்ம டாக்டர் ஊவோட 142வது பிறந்தநாள நம்ம கூகுள் கொண்டாடிருக்காங்க இப்படி நம்ம மலேசியாவில் சாதனை படைத்த நிறைய ஜாம்பவான்கள் நம்ம மலேசியாவில் இருக்காங்க இதே மாதிரி நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் எங்கேயா போற அதை அடுத்த வாரம் சொல்கிறேன்